நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ வெல்கம் டு வரண்டாரிஸ். ஸோ இந்த பகுதியில் TNUSRB தமிழ்நாடு யூனிஃபார்ம் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு, ஸோ அவருடைய எஸ்ஐ எக்ஸாமுக்காக வீடியோஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ இதில் கெமிஸ்ட்ரி, இந்த கெமிஸ்ட்ரியில் ஃபஸ்ட்டு நம்ம பேசிக்ஸான கெமிஸ்ட்ரி பார்க்குறோம். ஒரு கெமிஸ்ட்ரி படிக்கணும் அப்படின்னா பேசிக்கான கான்செப்ட்ஸ் என்னென்னலாம் தெரியணும், அதெல்லாம் என்ன அப்படின்னு தெரிஞ்சால் தான் நம்மளுக்கு அடுத்து ஃபர்தராக நம்ம வந்து அடுத்தடுத்த சப்ஜெக்ட்ஸ் படிக்கும் பொழுது ஈஸியாக இருக்கும். ஒவ்வொரு வேர்டுக்கு மீனிங் என்ன, இப்போ ஆட்டம்னு சொல்கிறாங்க, எலமெண்ட்டுன்னு சொல்கிறாங்க, காம்பவுண்டுன்னு சொல்கிறாங்க, அயன்ஸ் நேர்மின் அயனி எதிர்மின் அயனி அப்படின்லாம் சொல்கிறாங்களே. ஸோ வாட் இஸ் அ மீனிங் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத ஃபுல்லாக நம்ம பார்க்கலாம், சரியா? ஸோ கெமிஸ்ட்ரியில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேசிக்ஸ் அப்படின்னா ஒரு ஆட்டம் அப்படின்னா என்னென்னு தெரியும். ஸோ கெமிஸ்ட்ரியை பொறுத்தளவு நீங்கள் பேசிக்காக செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மேட்டர் பருப்பொருள் அப்படின்னா என்னென்னு தெரியணும், ஆட்டம் அண்ட் இட்ஸ் பார்ட்டிகிள்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது அணு, அதை பற்றிய அதில் இருக்கக்கூடிய துகள்கள் அதை பற்றி நம்ம சொல்லணும், அட்டாமிக் நம்பர் அண்டு மாஸ் நம்பர், அணுகன் நிறை என்ன என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியணும், ஐசோடோப் ஐசோபர் ஐசோடோப் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட், பேசிக்லி ரொம்ப இம்பார்ட்டன்ட், இது ஒன்று தான். ஓ ஸ்டார்டிங்லேருந்து நம்ம பார்க்கலாம். ஸோ மேட்டர், வாட் யூ மீன் பை மேட்டர், பருப்பொருள் அப்படின்னு சொல்கிறாங்களே அப்படின்னா என்ன, அப்போ பருப்பொருள் அப்படின்னு சொல்கிறோமே மேட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ மேட்டர் நீ எடுத்துக்கிட்டேன்னா ஒரு பொருள் தான், ஒரு திங்ஸ், ஒரு ஆப்ஜெக்ட்னு சொல்கிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு ஆப்ஜெக்ட், இந்த மார்க்கர், அதாவது இந்த மார்க்கர் அப்படிங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட், இந்த பொருள் அந்த இடத்துல நான் வச்சேன் அப்படின்னா ஒரு டேபிள் மேலே வச்சேன்னா அந்த பொருள் வந்து அந்த டேபிளில் ஒரு இடத்த ஆக்குப்பை பண்ணும், கரெக்ட். அதே மாதிரி இந்த டேபிள், இந்த டேபிள் இருக்குது, இந்த டேபிள் வந்து இந்த ரூமுக்குள்ளே ஒரு இடத்த ஆக்குப்பை பண்ணியிருக்கு. அப்போ ஒரு பொருள் ஒரு இடத்த ஆக்குப்பை பண்ணியிருந்தது அந்த டிஸ் கால்டே மேட்டர், அதை நான் ஆப்ஜெக்ட்னு சொல்லக்கூடாது கெமிஸ்ட்ரியில், அது தட் இஸ் கால்டே மேட்டர். ஒரு பொருள் ஒரு இடத்தை அடைத்து கொள்ளும் பரப்பு அப்படிங்கிறாங்க, அதுதான் வந்து என்ன சொல்கிறோம், பருப்பொருள் அப்படின்னு சொல்கிறோம். பருப்பொருள், பருமன் பொருள் அப்படின்னு அர்த்தம். அப்போ ஒரு பொருளுடைய பருமன், பருமன் இது வால்யூம், அந்த வால்யூம்னா அர்த்தம் ஒரு இடத்தை அடைத்து கொள்ளுதுனால வால்யூம், அதுதான் வந்து என்ன சொல்கிறோம், மேட்டர் அப்படின்னு சொல்கிறோம். அது வந்து மூன்று நிலைகளில் பேசிக்காக காணப்படும். இந்த மேட்டர் அப்படிங்கிறது பொதுவாக மூன்று நிலைகளில் காணப்படும், இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று தான். என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் சாலிட், சாலிட் அப்படின்னா திடப்பொருள் அப்படின்னு சொல்கிறோம், திடம். ஸோ திடப்பொருள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதில் ஏன் வந்து இவ்வளவு திடமாக இருக்குது, என்ன காரணம் அப்படின்னா, டிபெண்ட்ஸ் ஆஃப் திஸ் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் மாலிக்யூல்ஸ், அதில் உள்ள இருக்கக்கூடிய மூலக்கூறுகள், மூலக்கூறுகள்னா என்ன அப்படிங்கிறது அடுத்தடுத்து பார்க்கலாம். ஸோ இதில் இருக்கக்கூடிய மூலக்கூறுகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது அந்த மூலக்கூறுகளுடைய அமைப்பு எவ்வாறு இருக்கும் அப்படின்னா, ரொம்ப டைட்லி பேக்கடு, நெருக்கமான மூலக்கூறு அமைப்பு, டைட்லி பேக்கடு அப்படின்னு சொல்கிறோம், டைட்லி பேக்கடு மாலிக்யூல்ஸ். நெருக்கமான அமைப்பு கொண்ட மூலக்கூறுகள், அந்த நெருக்கமான அமைப்பு கொண்ட மூலக்கூறுகள் அப்படின்னு சொல்கிறது தான் சாலிடில் தெரிய வேண்டிய விஷயம். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா லிக்விடு, லிக்விடு அப்படின்னா திரவப்பொருள், திரவப்பொருள். அப்போ நீங்கள் திரவம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீர் மாதிரி இருக்க கொண்டது, பாயும் தன்மை கொண்டது, பாய்மங்கள் அப்படின்னு சொல்கிறோம். ஓ லிக்விடையும் கேஸையும் என்ன சொல்லுவாங்கன்னா ஃப்ளூயிட்ஸ்னு கூட சொல்லுவாங்க. என்ன காரணம் அப்படின்னா பாய்மங்கள் அப்படின்னு பேர் தமிழில். ஸோ ஒரு இடத்துல வச்சோம் அப்படின்னா டிஃப்யூஸ், டிஃப்யூஷனாக பரவும் தன்மை கொண்டதாக இருந்துச்சுன்னா அது பேர் பாய்மம். ஓ ஒன்றும் இல்லை, இப்போ இந்த மார்க்கர் இருக்குது, இந்த மார்க்கர் எடுத்து இந்த இடத்துல வச்சுன்னா அது அந்த இடத்துல தான் நிற்கும், வேற எங்கேயும் ஓடாது, அப்படியே நிற்கும். அப்போ திடப்பொருள். இப்போ தண்ணி எடுத்து நான் அந்த இடத்துல ஊற்றுனேன்னு வச்சுக்கலேன், அது அதே இடத்துல நிற்குமா அப்படின்னா கிடையாது, கண்டிப்பாக பரவும். ஓ அந்த பரவும் தன்மை கொண்டதாக இருக்கா, அதுக்கு பேர் பாய்மம். இப்போ கேஸ் ரிலீஸ் பண்ணி இந்த இடத்துல வச்சோம் அப்படின்னா என்ன அதே இடத்துல நிற்குமா, அதுவும் பரவும் தன்மை கொண்டது. அப்போ இவங்களாம் என்ன சொல்கிறாங்க, பாய்மங்கள்னு சொல்கிறாங்க. இப்போ காரணம் என்ன, எதனால அது வந்து பாய்மங்கள் ஏன் வந்து அந்த இடத்துல வந்து டிஃப்யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா டிபெண்ட்ஸ் அப்பான் திஸ் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் மாலிகூல்ஸ். இந்த இடத்துல வந்து மாலிகூல்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்லைட்லி ஸ்பேஸ்டுன்னு சொல்கிறாங்க, ஸ்லைட்லி ஸ்பேஸ்னா கொஞ்சம் இடைவெளி என்பது. இப்போ டைட்லி பேக்னா ஸோ அதில் கூடிய மூலக்கூறுகள் வந்து ரொம்ப டைட்டாக பேக் பண்ணியிருக்கும், இடையில இடைவெளியே இருக்காது, இந்த மாதிரி டைட்டாக பேக் பண்ணியிருக்கும். ஆனால் இதில் பார்த்தோம் அப்படின்னா ஸ்லைட்லி ஸ்பேஸ்டு, ஸ்லைட்லி ஸ்பேஸ்டு அப்படின்னு சொல்கிறோம் மாலிகூல். ஸோ அந்த மூலக்கூறுகள் எப்படி இருக்கும், கொஞ்சம் இடைவெளி விட்டு காணப்படும், ஒரு மாலிகூல்ஸ் இப்படி இந்த மாதிரி இடைவெளி விட்டு காணப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. மூன்றாவதாக சொல்லக்கூடியது கேஸஸ். ஸோ கேஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வாயு. ஸோ வாயு பொருள்களில் பார்த்தோம் அப்படின்னா அதனுடைய மாலிகூல்ஸ் அரேஞ்ச்மெண்ட் மோர் ஸ்பேஸ் பிட்வீன் தம், மோர் ஸ்பேஸ்டு மாலிகூல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். மூலக்கூறு அமைப்பு எப்படி இருக்கும், ரொம்ப இடைவெளி விட்டு இங்கே இந்த இடத்துல இருக்கும், ஸோ இந்த இடத்துல இருக்கும், இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துல என்ன ஆகுது, ஸ்பேஸ் வந்து ரொம்ப அதிகமாக காணப்படுது.
அப்போ இதெல்லாம் மூன்று வந்து பொதுவாக பேசிக்காக இருக்கக்கூடிய மூன்று நிலைகள், ஃபேஸஸ். நான்காவது நிலை என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான்காவது நிலையை தான் பிளாஸ்மா அப்படின்னு சொல்கிறாங்க. பிளாஸ்மா அப்படின்னா அதீத வெப்பப்படுத்தப்பட்ட வாயு. ஒன்றும் இல்லைங்க, இப்போ சாலிடை நீ ஹீட் பண்ணுறீங்க, அது லிக்விடாக மாறும். லிக்விடை ஹீட் பண்ணால் என்னவா வரும்? கேஸாக மாறும், வேப்பராக மாறும். இந்த கேஸை ஹீட் பண்ணால் அதிகமான ஒரு வெப்பம் வருமா? அதிகமான அந்த கேஸ் வந்து அதிகமான வெப்பம் ஏற்றப்படும். அந்த அதீத வெப்பநிலையை தான் நம்ம வந்து பிளாஸ்மா அப்படின்னு சொல்கிறோம். சூப்பர் டெம்பரேச்சர்டு கேஸ்னு சொல்கிறோம். சூப்பர் டெம்பரேச்சர்டு கேஸ், அதீத வெப்பப்படுத்தப்பட்ட வாயு நிலைமையை பிளாஸ்மா என்பர். அல்லது பருப்பொருளின் நான்காவது நிலையை எவ்வாறு அழைப்பார் அப்படின்னா பிளாஸ்மா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பிளாஸ்மா அப்படிங்கிறது எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம், அப்போ சூரியனிலேருந்து வெளிவரக்கூடிய அந்த வாயு அப்படின்றனா அதெல்லாம் பிளாஸ்மா ஸ்டேட், நாட் ஏ கேஸ்ன்னு சொல்லணும், அது வந்து பிளாஸ்மா. இப்போ இந்த வந்து ஒரு ஃபோக்கஸ் லைட் தெரியுது, இதிலிருந்து வெளிவரக்கூடிய கேஸ்னால் எப்படி இருக்கும் அப்படின்னா அதிகமான ஒரு வெப்பத்தை உண்டாகும். அப்போ அந்த அதிகமான வெப்பத்தை உண்டாக்கக்கூடிய கேஸஸ், தட் இஸ் கால்ட் பிளாஸ்மா. இவ்வளோதான், பிளாஸ்மா ஸ்டேட் அப்படின்னு சொல்கிறோம். நான் ஐந்தாவதாக ஒன்று இருக்குது, அதுதான் வந்து போஸ் ஐன்ஸ்டீன் செறிவோடு அல்லது போஸ் ஐன்ஸ்டீன் கண்டென்சேட்னே கொடுப்பாங்க. போஸ் ஐன்ஸ்டீன் கண்டென்சேட் அப்படின்னு சொல்லக்கூடியது. போஸ் ஐன்ஸ்டீன் செறிபொருள் அப்படின்னு சொல்றோம். போஸ் ஐன்ஸ்டீன் கண்டென்சேட், போஸ் ஐன்ஸ்டீன் கண்டென்சேட், போஸ் ஐன்ஸ்டீன் செறிபொருள் அப்படின்னு சொல்றோம். அப்போ இதுவும் எப்படி இருக்கும் அப்படின்னா, இது வந்து சூப்பர் கூல்டு கேஸ் அல்லது சூப்பர் கூல்டு சாலிட், அதீத குளிர வைக்கப்பட்ட வாயு அல்லது அதீத குளிர வைக்கப்பட்ட திடப்பொருள். ஆக இதுதான் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பருப்பொருள் அற்ற அதோடைய நிலைகள் அப்படின்னு சொல்கிறோம். கண்டிப்பாக கேட்கக்கூடிய ஒரு குவஷன்ஸ் தான். பிளாஸ்மா ரொம்ப முக்கியமானது, ஏன்னா பருப்பொருள் நான்காவது நிலை என்ன அப்படின்னு கேட்கலாம். பருப்பொருளே ஐந்தாவது நிலை என்ன, அப்போ இதுக்குள்ளேயே இருக்குது. அப்போ இதை தான் வந்து பருப்பொருள் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த லிக்விடுடைய ப்ராப்பர்ட்டிஸை தான் தனிப்பட்ட முறையில் நமக்கு ப்ராப்பர்ட்டிஸாக மேட்டர் வரக்கூடியது, சரியா? ரைட். ஸோ அடுத்து பார்த்தோம், சரி. ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பேசிக்ஸில் வந்து என்ன பார்க்குறோம், ஆட்டம்ஸ் அண்ட் இட்ஸ் பார்ட்டிகிள்ஸ், அணுக்கள் மற்றும் அதனுடைய துகள்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ அணுக்கள் மற்றும் அதனுடைய துகள்கள் அப்படின்னா ஒரு அணு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க, இந்த அணுவை பற்றி முதன் முதல்ல சொன்னது யார் அப்படின்னு பார்த்தோன்னா நம்முடைய பாடப்புத்தகத்தில் டெமோக்ரட்டஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அறிஞர் பற்றி சொல்லியிருப்பாங்க, டெமோக்ரட்டஸ். ஸோ அவர் தான் முதன் முதல்ல என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அணுவை பற்றி சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, டெமோக்ரட்டஸ். டெமோக்ரட்டஸ் கிமு 400களில் இவர் தான் வந்து முதன் முதல்ல த வேர்ல்ட் இஸ் மேட் அப் ஆஃப் ஆட்டம்ஸ், இந்த உலகம் முழுவதும் அணுவால் நிறைந்தது அப்படின்னு சொல்லி முதன் முதல்ல கூறியவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா டெமோக்ரட்டஸ் தான். ஆனாலும் அந்த அணுவை பற்றி கொள்கைகள் அந்த மாதிரி, அந்த அணுவுக்குள்ளே என்ன இருக்குது, என்ன ஷேப்பில் இருக்குது, அதை பற்றியெல்லாம் எதுவும் சொல்லியிருக்க மாட்டாங்க. அதை பற்றி முதன் முதல்ல சொன்னியது யார் அப்படின்னு பார்த்தோன்னா பார்க்கும்போது ஜான் டால்டன். இவர் தான் முதன் முதல்ல அணு கொள்கையை வெளியிட்டவர், ஜான் டால்டன். ஸோ ஜான் டால்டன் அப்படின்னு சொல்லக்கூடியது இவர் தான் முதன் முதலில் அணு கொள்கையை வெளியிட்டவர், ஜான் டால்டன். இவர் என்ன சொல்கிறாரு, அணு என்பது கோள வடிவம் கொண்டது, ஆட்டம் இஸ் எ ஸ்பியர் ஷேப், எழுதிக்கலாம் ஆட்டம் இஸ் எ ஸ்பியர் ஷேப். இவர் தான் சொன்னாங்க ஆட்டம் இஸ் எ ஸ்மாலஸ்ட் இன்டிவிசிபிள் பார்ட்டிகல், அணு என்பது பிளக்க முடியாத மிகச்சிறிய நுண்ணிய துகள், சொன்னது இவர் தான். அப்போ இவர் எப்பொழுது அந்த அட்டாமிக் தியரியை வெளியிட்டார், நல்லா புரிஞ்சுக்கணும், அட்டாமிக் தியரி அணு கொள்கையை எப்பொழுது வெளியிட்டார், இந்த அட்டாமிக் தியரியை, அட்டாமிக் தியரி. அது ரெண்டாவது முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, ஹூ ப்ரொபோஸ் ஃபர்ஸ்ட் அட்டாமிக் தியரி, முதன் முதலே அணு கொள்கையை வெளியிட்டவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஜான் டால்டன் தான், 1808 சொல்லிட்டு இருப்பாங்க. அப்புறம் என்ன கண்டுபிடிச்சாங்க, ஆட்டம்னா என்ன அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க, புரியுதுங்களா? ரெண்டாவதாக வரக்கூடிய ஒரு அறிஞர் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா கோல்ட்ஸ்டீன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அறிஞர், கோல்ட்ஸ்டீன். இவர் தான் அந்த அணு எப்படி இருக்கும் அப்படின்னு அவங்க சொன்னாங்க, கோள வடிவம் உயர்றது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அணு எப்படி இருக்கும், கோள வடிவம் கொண்டது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த கோல்ட்ஸ்டீன் அடுத்து வந்து 1886 என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, உள்ள சில பார்ட்டிகல்ஸ் இருக்குது, உள்ள சில பார்ட்டிகல்ஸ் இருக்குது, அது எல்லாமே பாசிட்டிவ் சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருப்பார். அப்போ உட்புறத்தில் பாசிட்டிவ் சார்ஜ் பார்ட்டிகல்ஸ் இருக்குது, ஆனால் அதுக்கு புரோட்டான் சொல்லி அவர் நேம் வச்சுருக்க மாட்டார். ஆனால் பாசிட்டிவ் சார்ஜ் பார்ட்டிகல்ஸ் இருக்குது அப்படின்றத 1886 கோல்ட்ஸ்டீன் தான் சொல்லியிருப்பார். அப்படி கொஸ்டின் கேட்டாங்கன்னா, ஹூ டிஸ்கவர்டு பாசிட்டிவ் சார்ஜ் பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா கோல்ட்ஸ்டீன் தான். அதுக்கு பிற்காலத்தில் தான் ரூதர்ஃபோர்டு வந்து நேம் வச்சிருப்பார், புரோட்டான் அப்படின்னு சொல்லி. அப்போ ஹூ டிஸ்கவர்டு புரோட்டான்னா நீங்கள் இவர் தான் சொல்லணும், கோல்ட்ஸ்டீன்.
ஹூ நேம்டு பை எ புரோட்டான். அதாவது புரோட்டானை கண்டறிந்தவர்னு கேட்டால் நம்ம கோல்டிஸ்டின் தான் சொல்லணும். புரோட்டான் என பெயரிட்டவர்னு கேட்டால் யார் சொல்கிறோம்? ரூதர்ஃபோர்டு. பின்னாடி வருவாங்க. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது ஜே ஜே தாம்சன். ஜே ஜே தாம்சன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அறிஞர். ஸோ இவர் வந்து ஜே ஜே தாம்சன். ஸோ ஜே ஜே தாம்சன் வந்து 1897 இவர் தான் வந்து எலக்ட்ரானை கண்டுபிடிக்கிறார். ஓகேங்களா? கோள வடிவம் கொண்டது, உள்ள சில பார்ட்டிகல்ஸ் இருக்குது. சரிங்களா? உள்ள சில பார்ட்டிகல்ஸ் இருக்குது, அது என்னவாக இருக்குது? நெகட்டிவ் சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லி இவர் வந்து அடுத்து கண்டுபிடிக்கிறார். நெகட்டிவ் சார்ஜ் பார்க்கும்போது எப்படி தெரியுது அப்படின்னா, தர்பூசணி பழத்தை ரெண்டாக வெட்டணும்னா அதில் இருக்கக்கூடிய சீட்ஸ் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் அணுவுக்குள்ளேயும் எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கிறது புதிந்து காணப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ க்வெஸ்சன் என்னென்னா, ஹூ டிஸ்கவர்டியா எலக்ட்ரான், இதான் க்வெஸ்சன். அப்போ ஜே ஜே தாம்சன் ஹூ டிஸ்கவர்டியா எலக்ட்ரான், எலக்ட்ரானிக் கண்டறிந்தவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஜே ஜே தாம்சன். இனி 1896 சரி 1897 எலக்ட்ரானுடைய சிம்பிள் அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ அதனுடைய சார்ஜ் அப்படின்னா நெகட்டிவ், ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதோடைய சார்ஜ் என்ன இருக்கும்? நெகட்டிவ் சார்ஜ், அதனால் வந்து நெகட்டிவ் 1 அப்படின்னு சொல்கிறோம். அதோடைய மாஸ்ன்னு பார்த்தோம்னா 0, மேலே 0 போட்டுக்கிறோம். இதுதான் அதனுடைய சிம்பிளாக இருக்கும். அப்போ எல்லோருடைய சிம்பிள் என்னங்க? நெகட்டிவ் சார்ஜ் அப்படின்னா எதிர்மின் சுமை கொண்டது, எதிர்மின் சுமை கொண்டது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ரூதர்ஃபோர்டு, ரொம்ப முக்கியமான ஒரு அறிஞர் ரூதர்ஃபோர்டு. ரூதர்ஃபோர்டு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இவர் தான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இதற்கு அடுத்து வரக்கூடிய ஒரு அறிஞர். இவர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, நியூக்ளியஸ், அதாவது ஆட்டம் இருக்குது, அதே மாதிரி நான் உள்ள இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் சார்ஜ் பார்ட்டிகள் ஒரு சர்க்குலர் ஆர்பிட்டில் சுற்றிக்கிட்டு இருக்குன்னு தான் சொல்லுவார். அப்போ எதை சுற்றிக்கிட்டு இருக்கு அப்படின்னா, நடுவில் நியூக்ளியஸ்னு ஒரு பார்ட் இருக்கும், அதை தான் சுற்றிக்கிட்டு இருக்கு. இப்போ க்வெஸ்சன் என்ன? ஹூ டிஸ்கவர்டிய நியூக்ளியஸ் அப்படின்னு கேட்பாங்க ரூதர்ஃபோர்டு. அணுவின் உட்கருவை கண்டறிந்தவர் யார்? அணுவின் உட்கரு, ஹூ டிஸ்கவர்டிய நியூக்ளியஸ், 1911 இவர் தான் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, கண்டுபிடிச்சிருப்பாங்க. அட் த சேம் டைம் புரோட்டான் அப்படின்னு சொல்லி பெயரிட்டவரும் இவர் தான். புரோட்டான், புரோட்டான் என பெயரிட்டவர் யார் கேட்டாங்கன்னா ரூதர்ஃபோர்டு தான் பெயரிட்டிருப்பார். அப்போது உள்ளே வந்து என்ன இருக்குது? புரோட்டான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பார்ட்டிகல் இருக்குது. அது எப்படி இருக்கும்? பாசிட்டிவ் சார்ஜ் பார்ட்டிகலாக இருக்குது. இந்த புரோட்டான் அப்படிங்கிறோடைய சிம்பிள் பார்த்தோம் அப்படின்னா ஸ்மால் பி, அதனுடைய சார்ஜ்னு பார்த்தோம் பாசிட்டிவ் சார்ஜ், பாசிட்டிவ் சார்ஜ்னால பாசிட்டிவ் 1 போடுறோம். அதனுடைய மாஸ் நம்பர் பார்த்தோம்னா, மாஸ்ன்னு பார்த்தோம்னா 1, அப்போ பி கீழே ப்ளஸ் 1 மேலே வந்து 1 இருக்கும். இப்படிதான் புரோட்டான். இதற்கு அடுத்து வரக்கூடிய ஒரு அறிஞர் தான் இப்போது இந்த இடத்துல எழுதிடலாம். இதற்கு அடுத்தடுத்து வரக்கூடிய அறிஞர் தான் ஜேம்ஸ் சாட்விக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அறிஞர், ஜேம்ஸ் சாட்விக். 1932 அவர் தான் வந்து என்ன பண்ணிக்கிறாரு அப்படின்னா, நியூக்ளியஸ்க்குள்ள புரோட்டான் மட்டும் இல்லை, நியூட்ரான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பார்ட்டிகல் இருக்குது அப்படின்னு சொல்லி சாட்விக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அறிஞர் கண்டுபிடிக்கிறார். 1932 இன்னொன்று, ஹி டிஸ்கவர்டிய நியூட்ரான், நியூட்ரான் அப்படிங்கிற ஒரு பார்ட்டிகலை கண்டுபிடிக்கிறார். அப்போ நியூட்ரானுக்கு என்ன சார்ஜுமே கிடையாது, பாசிட்டிவும் இல்லை நெகட்டிவும் இல்லை. அப்போ இதை நியூட்ரல் அப்படின்னு சொல்கிறாங்க, நியூட்ரல். அப்போ நியூட்ரான் எப்படி இருக்கும் அப்படின்னா, நியூட்ரல் சார்ஜ், அப்போ சார்ஜ் கிடையாது, அப்போ சார்ஜ் 0, அதோடைய மாஸ் 1. நல்லா பார்த்தீங்கன்னா ரெண்டு பார்ட்டிகளுக்கு ஒரே மாதிரி மாஸாக இருக்கும். என்ன இருக்கும்? ஒன்று புரோட்டானுக்கு, இன்னொன்று நியூட்ரானுக்கு. இதுதான் வந்து டிஃப்ரென்ஸ். ஆக வந்து ஒரு ஆட்டம்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஒரு ஆட்டம், ஆட்டமுக்குள்ள இருக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸ் என்னென்ன இருக்குது, அதை யார் யார் கண்டுபிடிச்சாங்க, எந்த வருஷம் கண்டுபிடிச்சாங்க, அதனுடைய சார்ஜ் என்ன. இப்போ க்வெஸ்சன்ஸ் கேட்குறாங்க, சார்ஜ் ஆஃப் நியூக்ளியஸ் எது, சார்ஜ் ஆஃப் ஆட்டம் எது அப்படின்னு க்வெஸ்சன் கேட்டாங்கன்னா, ஆட்டம்களுடைய பார்ட்டிகல்ஸ் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னு என்ன இருக்குது? ப்ரோட்டானுக்கு பாசிட்டிவ், எலக்ட்ரானுக்கு நெகட்டிவ், நியூட்ரானுக்கு நியூட்ரல் அப்படின்றோம்ல. அந்த மாதிரி சார்ஜ் ஆஃப் நியூக்ளியஸ் ஆர் சார்ஜ் ஆஃப் அண்டு ஆட்டம்னு கேட்டாங்கன்னா என்ன செய்வோம் அப்படிங்கிறத பிற்பகுதியில் பார்க்கலாம்.